யூஎஸ்ல நடக்கக்கூடிய எலெக்ஷனை மையப்படுத்தி மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் இஸ்ரேல் அங்கு ஆளக்கூடிய கட்சிக்கு ஆதரவான நடவடிக்கையில் சில சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. அந்த சம்பவங்களை வரிசைப்படுத்துகிறேன், வரிசையாக கேட்டுக்கோங்க. ஹவுதிகள், நீ கொடியை மாற்றலாம், உன் நாட்டினுடைய அடையாளத்தை மாற்றலாம், ஆனால் உன்னுடைய கப்பல் தகர்க்கப்படுவது உறுதி அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து ஒரு மிரட்டல் ஒன்று விடுத்திருக்காங்க செங்கடல் ஏரியாவிலிருந்து. இன்னொரு புறம் கவலைக்கிடமான ஒரு செய்தி, ஈரானில் ஹிஜாப் அணியாத ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாபமான நிலை. அந்த பெண்ணினுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறது என்ன, அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹிஸ்புல்லாவினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது ஓநாய்கள் ஆடக்கூடிய விரித்தனமான ஆட்டம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் சொன்னதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத, லெபனானுடைய தேசிய விலங்கு என்னங்கிறத தேடி பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். எனிமி ஏர்கிராஃப்ட் இன் இஸ்ரேல், இதுதான் தலைப்பிட்டிருக்காங்க. எல்லா செய்தி சேனல்களையும் வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று இந்த வார்த்தை எனிமி ஏர்கிராஃப்ட் அப்படின்னு. யாருக்கான எதிரி? இஸ்ரேலுக்கான எதிரி. இஸ்ரேலுக்கான எதிரி யார் அப்படின்னா, நிறைய நாடுகள் இருக்காங்க மிடில் ஈஸ்டில், அதில் மிக முக்கியமான நாடு லெபனான். லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா. ஸோ ஹிஸ்புல்லா படையினர் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலை தான் இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. தொடர்ச்சியாக 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் பெரிய அளவிலான தாக்குதல்கள் எதுவுமே தன்னுடைய பகையாளிகள் மீது நடத்தலை. அதுதான் ரொம்ப முக்கியம். தெற்கு லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலில் வரைக்கும் 40 நிமிடம் தொடர்ச்சியாக அட்டாக் நடத்துகிறாங்க. இதை அல்ஜசீரா உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை சண்டைக்கு வா அப்படின்னு இஸ்ரேலை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் ஏனோ தெரில தன்னுடைய படைகள் எல்லாத்தையும் லெபனான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி எடுத்துக்கிட்டாங்க. பேஸ் என்னன்னு தெரியுதில்ல, யூஎஸ் எலெக்ஷன். ஹைபாவுக்கு வடக்கே சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. ஏக்கரா? அது வந்து நம்ம ஊரில் ஏக்கர் கணக்கில் நிலம் தானே சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், அங்கே ஏக்கர்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த அங்கே ஆள் இல்லாத விமானத்தை ஹிஸ்புல்லா பறக்க விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 நிமிடங்கள் அந்த விமானம் வந்து பறந்துகிட்டே இருந்திருக்கு. அது வரைக்கும் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் பல அயன் டோமாலையோ ஸ்டீல் டோமாலையோ அந்த ஆளில்லா விமானத்தை அடிச்சு உடைக்க முடியல. இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவிலான ஷாக். இஸ்ரேல் தனது வான்வெளியையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற டவுட் இருக்குது. தான் மேலே தாக்குதல் நடத்தட்டும் அப்படின்னு ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையை கடைசி 2 நாட்களில் அங்கே யூதர்கள் மீது ஒரு பரிதாபமான ஒரு நிலையை அமெரிக்க எலெக்ஷனில் தோற்றுவிக்கிறதுக்கான ஒரு பெருமுயற்சி எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதிலை யார் சொல்ல போகிறான், யார் பல்ல யார் பிடுங்க போகிறாங்க அப்படிங்கிற அடுத்த கட்ட கேள்வி இப்போ பேசுபொருளாக மாறியிருக்கு. கெமினி அவர்கள் அமெரிக்காவினுடைய பல் பிடுங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஆனால் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது, நாங்களும் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்கா வந்து உதார் மட்டும்தான் விட்டுருக்காங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, சுயஸ் கால்வாயிலிருந்து எகிப்தினுடைய சுயஸ் அந்த வழியாக வந்து அப்படியே செங்கடல் ஏரியாவை கிராஸ் பண்ணி இஸ்ரேலுடைய போர்க்கப்பல் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி. ஸோ இஸ்ரேலுடைய போர்க்கப்பல் அப்படிங்கிறதுக்குள்ளே என்ன இருக்குது, போர்க்கப்பலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, 500 கிலோமீட்டர் ரேஞ்சில் போய் தாக்குதல் நடத்தக்கூடிய லோரா அப்படிங்கிற பாலிஸ்டிக் மிசைல் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கப்பலை ரெட்சி பகுதியில் இந்த ஹவுதி படைகள் அட்டாக் பண்ணாலும் அந்த கப்பலில் ஏற்படக்கூடிய சேதம்ங்கிறது ரெட்சி முழுவதுமாக பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா உள்ளே இருக்கிறது பாலிஸ்டிக் மிசைல். ஸோ அதன் மீது அட்டாக் நடத்துனாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான விளைவுகளை எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கற்பனையில் கூட யோசித்து பார்க்க முடியல. ஸோ அது 500 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து போய் வெடிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பட்டது இது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏவுகணையை உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வார்ஷிப் வந்து இப்போது ரெட்சி பகுதியில் ட்ராவல் பண்ணுது அப்படிங்கும்போது இது ரொம்ப அதிபயங்கரமான ஒரு செய்தியாக தான் பார்க்கப்படுது. ரெண்டாவது, இதை வந்து யார் மோப்பம் முடிச்சிருக்காங்க அப்படின்னா, துருக்கி மோப்பம் முடிச்சிருக்கு. துருக்கி மட்டும் இல்லை, பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய உளவாளிகளும் இதை மோப்பம் முடிச்சிருக்காங்க.
இதெல்லாம் இவங்க ஏன் செய்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. இந்த உளவாளிகள் கொடுத்துருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த போர்க்கப்பல் அப்படிங்கிறது பெரிய அளவிலான நாசத்தை ஏற்படுத்துவதற்கு வல்லது அப்படிங்கிறாங்க. இதை அடித்தாலும் பிரச்சனை, அடிக்காட்டியும் பிரச்சனை. அதுதான் ஹவுதிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி. இதில் ஹவுதிகள் எதை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல தான் ஹவுதிகள் அப்படிங்கிற பழங்குடிகள் முட்டாள்களா அறிவாளிகளா அப்படிங்கிறத இன்றைக்கி உலக நாடுகளுக்கு அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ இதை அட்டாக் பண்ணால் என்னாகும், அட்டாக் பண்ணாட்டி என்னாகும் அப்படிங்கிற அந்த விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு ஹவுதிகள் அதை அட்டாக் நடத்துனாங்கன்னா அடுத்த கட்டமாக உலகத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சம் ஒன்று காத்திருக்கு. அந்த வெளிச்சம் என்ன அப்படிங்கிறத சம்பவம் நடந்தவுடனே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த நபர் வந்து இறந்து போயிருக்கார். இவர் யாருப்பா, இவரை பற்றி இறந்து போயிட்டார் அப்படின்னு ஏன் இப்போ வந்து எங்கள்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஹிஸ்புல்லாவினுடைய ஒன் ஆஃப் த கமாண்டர் அவர். அவருடைய மரணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2 நாட்களாக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடச்ச உடனே நான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சொல்கிறேன். இதை ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனோட ஏவுதள கமாண்டர், அதாவது ராக்கெட் ஏவுதளத்தினுடைய கமாண்டர், இவர் வந்து நசருல்லா காலத்தில் இருந்து அவரோட நெருங்கிய உறவில் இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியை சேர்ந்தவர் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவுக்கான இழப்பாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்க எலெக்ஷனை மையப்படுத்தி இஸ்ரேல் 2 விதமான காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கு. ஒன்று ஹோஸ்டேஜ் டீல். இந்த ஹோஸ்டேஜ் டீலை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா முசாட்டினுடைய தலைவர் வந்து எகிப்துக்கும் கத்தாருக்கும் அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்காரு. யூரோப்பியன் யூனியனுடைய ஜோசப் ரயிலும் இது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பென் தலைமையிலான அந்த குழு வேற டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எகிப்தும் இதில் ரொம்ப முன்னிப்பாக கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கு. சவுதி அரேபியாவும் இதில் ஒன் ஆஃப் த பார்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹோஸ்டேஜ் டீலை எப்படியாவது முடிச்சு கொடுத்து அதை அமெரிக்காவில் இப்போ கூடிய ஆளக்கூடிய அரசுக்கு ஒரு நற்பெயரை வாங்கி கொடுக்கணும்னு பெருமுயற்சியில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த முயற்சி அவங்களுக்கு வெற்றி தேடி தரலை அப்படின்னா இந்த ஃபிலோடெல்ஃபி காரிடர் இருக்குல்ல, 14 கிலோமீட்டர்ஸ், அதை வந்து தன் வசப்படுத்துறதுக்கான வேலையை இஸ்ரேல் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு இஸ்ரேல் வந்து லெபனான் படையிலேருந்து பின்வாங்கிட்டாங்க. காசாவில் மட்டும்தான் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இப்போதைக்கு இந்த 2 நாட்களில் அவங்களுடைய பெரிய இலக்குங்கிறது எளிமையாக முன்னேறுவதற்கான வாய்ப்புங்கிறது அந்த ஃபிலோடெல்ஃபியா காரிடாரை தன்வசப்படுத்திட்டோம் அப்படிங்கிற செய்தியை உலகுக்கு சொல்லணும் அப்படிங்கிற பெரிய முனைப்போடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஹோஸ்டேஜை மீட்கிறது, இல்லை அப்படின்னா அந்த 14 கிலோமீட்டர்ஸை கைப்பற்றிட்டு நாங்கள் சாதனை படுத்திட்டோம், காசாவை முழுவதுமாக கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிற அறைகூவல் விடுக்கிறது. இதுதான் அமெரிக்க எலெக்ஷனில் கமலா ஹாரிஸ் ஜெயிப்பதற்கான பெரிய வாய்ப்பு. ஸோ இது இல்லாமல் அனுதாபாலை இதையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு வெற்றி தேடி தரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஜெர்மன் டாப்லாய்டு அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனம் அவங்க வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரகசிய ஆவணத்தில் தான் இந்த டீட்டெயில் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்குங்கிறாங்க. அது மட்டுமல்ல, இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது 17,000 கிலோமீட்டர் பறக்கக்கூடிய செச்சுல் அப்படிங்கிற ஏவுகணை வந்து ஈரான்கிட்ட இருக்குது. ஸோ இதன் மூலிமா டைரக்டாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து கமலா ஹாரிஸ் ஜெயிக்கிறதுக்காக அவங்க எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகு அந்த அட்டாக் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த ரகசிய ஆவணங்கள் ஏகப்பட்ட டீட்டெயில்டாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா அதை படித்து பாருங்கள். யக்யா சின்வா ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்போது திரை முன்னாடி தோணி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் செங்கடல் ஏரியாவினுடைய ராஜா நாங்கள் தான், அது மட்டும் கிடையாது, எங்களை தாண்டி எந்த கப்பல் இது வரைக்கும் போனதாக வரலாறே கிடையாது, நாங்கள் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த நிலத்திற்கான இந்த நீருக்கான பாதுகாவலர்கள் நாங்கள் தான், இப்போது எந்த கொடியை நீங்கள் சில பேர் வந்து கொடியெல்லாம் மாற்றி வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறீங்க, அது இந்த நாட்டினுடைய கொடி அப்படின்னு பார்த்தோன்னே நாங்கள் விட்டுருவோம் நினைக்கிறீங்க, அப்படிலாம் விடமாட்டோம், முழுக்க முழுக்க அந்த கப்பல் வந்து எங்களை கிராஸ் பண்ணி போகுது அப்படின்னா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொன்னதற்கு பிறகு தான் அவங்க எங்களுடைய ஏரியாவை கிராஸ் பண்ணி போக முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஹவுதிகள் மீது ஒட்டுமொத்த பார்வையும் இப்போது திரும்பியிருக்கு. ஸோ லெபனான்லேருந்து இஸ்ரேல் பின்வாங்கிருச்சு, சிரியாவில் அட்டாக்கை நிறுத்திட்டாங்க, ஈராக்கில் இருந்து ஈரான் வந்து இன்னும் தாக்குதல் நடத்தாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நவம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு தான் ஈரான் அதை செய்ய போகிறாங்க. இப்போவே நான் சொல்லிடுறேன், அது வரைக்கும் எந்த தாக்குதலும் நடத்த மாட்டாங்க எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் ஈரான் சைட்லேருந்து. ஸோ இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இப்போது இஸ்ரேலுடைய அடுத்த இலக்கு அப்படிங்கிறது ஹவுதிகள் மீது தொடர்ச்சியாக தனது வேலையை காமிக்கிறது தான். இதுதான் இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய பெரிய இலக்காக பார்க்கப்படுது. அந்த வகையில் யக்யா சின்வாருடைய பேச்சும் ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய வார் ஏற்படுவதற்கான வாய்ப்பை வந்து செங்கடல் ஏரியாவில் ரெண்டு பேருமே மோதுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இது இதுவும் நடக்கிறதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 24 48 ஹவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ 48 மணி நேரத்திற்கு பிறகு மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகள்லாம் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நடத்த காத்திருக்காங்க. இதுதான் முக்கியமான செய்தி. அபு உபைடா பற்றிய தகவல் எதுவுமே இல்லையா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அவங்கள பற்றிய தகவல்கள் நமக்கு எப்படி கிடைக்கும்? டெலகிராம்லேருந்து அவங்க ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது உலக மக்களுக்கு செய்திகளாக போய் சேரும். நம்மளும் வந்து அந்த வீடியோக்களை பார்த்துட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மக்களுக்கு சொல்ல வசதியாக இருக்கும். இப்போது அவங்க சத்தமே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. காரணம் என்னென்னா, அங்கே தலைவர்கள் வந்து இப்போ ஒரு ஆள் கிடையாது, 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒட்டுமொத்தமாக முடிவெடுத்ததற்கு பிறகு தான் அதை அவங்களுடைய பிரிகேட் சொல்லிட்ட மற்றவங்களுக்கும் அந்த தகவல்களை பரிமாறுவாங்க. அதற்கு பிறகு தான் இந்த செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கள் பேசுவாங்க. ஸோ தேவைகள் இருக்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துல பேச்சுக்கள்ங்கிறது நடக்கும். அந்த வகையில் இப்போதைக்கு ஹஸ்மாஸ் வந்து சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்காங்கங்கிறது மட்டும்தான் இதன் மூலிமா நமக்கு தெரிய வருது. இன்னொரு புறம் ஈரானில் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஒன்று நடந்திருக்கு. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் மீது ஒரு விஷயத்தை திணிக்கிறதுக்கு முற்படுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நினைக்கிறாங்க. வேர்ல்டு லெவலில் ஈரானில் 1979 முன்னாடி அவங்களுடைய திரைப்படங்களாகட்டும் அவங்களுடைய பண்பாடு எல்லாமே வந்து வேறுபட்டதாக இருந்தது. இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ஏற்பட்டதற்கு பிறகு வந்து அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் எல்லாமே சேஞ்ச் ஆகி போய் அவங்க ஒரு மத அடிப்படையிலான நாடாக மாற்றப்பட்டாங்க. அப்படி வந்து ஈரானில் மத குருக்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ஹிஜாப் கட்டாயம், குறிப்பிட்ட அளவில் இருக்கணும், அது எப்படி வந்து அதை போர்த்தணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னை ஏன் நீ போட்டு அழுத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து வெடிக்கும். அது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து ஒரு பெண்ணினுடைய மனதிலிருந்து தோன்றியிருக்கு. கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஹிஜாப் அணிஞ்சு தான் போயிருக்காங்க, ஆனாலும் அவங்க சரியாக ஹிஜாப் அணியலைன்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியாக அவங்களுக்கு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த இளம் வயது இல்லை, அப்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேர்ஸ்ட் வெளிப்படுத்துகிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரெஸ்ஸையே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிமூவ் பண்ணிடுறாங்க. என்னுடைய உடல்ங்கிறது எனக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த வகையில் அடுத்த கட்டமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹிஜாப் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்கக்கூடிய மேலாடைகளையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஈரானில் நடந்திருக்கு. இப்போது அந்த பெண் வந்து எங்கே இருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பட் அவங்க எங்கே இருக்காங்க, அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்கனவே ஈரானில் ஒரு பெண்ணுக்கு நடந்தது. அந்த பெண்ணுக்காக பெண்ணியவாதிகள் எல்லாம் குரல் கொடுத்தாங்க, போராட்டங்கள்லாம் நடந்தது. மறுபடியும் ஒரு பெண் வந்து இதே இசாப் விஷயத்தில் இப்போது ஒரு மாறுபட்ட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்துக்கு எதிரானது தான், ஆனால் அந்த பெண் சைட்லேருந்து யோசிக்கும் போது வேறு மாதிரியான சிந்தனைகளும் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை அவங்க செயல்வடிவத்தில் காட்டிருக்காங்க. இது சரியா தவறா அப்படின்னு நமக்கு தெரில. அதை பற்றி உங்களுடைய கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.